அவர் வந்து மூன்றாவது முறை வெற்றி பெறாரு. அது எவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். எக்ஸிட் போல் தப்பாகவும் இருக்கலாம், சரியா இருக்கலாம். இந்த எக்ஸிட் போல் வந்து ஒருதலை பட்சமாக வந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இன்ன வரைக்கும் இருக்குல்ல. ஒருதலை பட்சமா வந்ததுன்னா அவங்களுக்குள்ள போட்டியாளர் இவங்க எக்ஸிட் வந்து மோடியை லிஃப்ட் பண்ணி விடுறதுக்கு தான் போடுறாங்கங்கிற அந்த கருத்தை நான் ஏற்றுக்க தயாரா இல்லை. சரியா தான் இருக்குன்னு அதை நான் உங்கள்கிட்ட சாதிக்க விரும்பல. எவ்வளோ சதவீதம் வாக்கு அங்கே பதிவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே யார் வருவா அப்படிங்கிற ஒரு போல் வெளியில் வர்றது, இதுதான் கேள்வியாகவே அமையுதுங்க. இப்பவும் மோடிக்கு வர வேண்டிய இடத்த பண்ணாமல் குறைச்சி காட்டினாங்கிற குற்றச்சாட்டை இவங்க மேலே வைக்கலாம் இல்லையா. தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவோட கையில் இருக்கு, அதுதான் இந்த வெற்றி காரணம்னு சொல்கிறாங்களா சார், அதை நீங்கள் பிரேக் பண்ண நினைக்கிறீங்களா? பாஜக அரசு அதை பயன்படுத்துகிறாங்க, வேறு நூற்றுக்கு நூறு உண்மைதான். பஞ்சாப்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அரசை எதிர்த்து போராட்டங்களாம் பண்ணாங்கன்றப்போ இந்த தேர்தலில் எந்த அளவு வந்து அவங்களோட சப்போர்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க சார்? மேக்சிமம் ஒரு பலத்தை காட்ட நிற்கிறாங்க. 38% இந்துக்கள் பஞ்சாப்ல இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே 58% சீக்கிர ஓட்டுகளுக்காக நிற்கும்போது பாஜக மட்டும்தான் இந்து ஓட்டுக்காக தெளிவாக நிற்கிறாங்க. பஞ்சாப்ல ஆம் ஆத்மி படுத்த மாதிரி தான் தெரியுது, கேரளாவிலையும் கம்யூனிஸ்ட் படுத்த மாதிரி தான் தெரியுது. மம்தா பானர்ஜிக்கு சந்தேகம், தனிச்சின்னு அந்த ஓட்டை பிரிச்சுட்டு போயிட்டாங்கன்னா பரவாயில்ல, நம்ம சீஃப் மினிஸ்டர் கூட நினைச்சு பாஜகவுக்கு அந்த ஓட்டை போட்டுட்டு போயிட்டாங்கன்னா சிக்கலாயிருமான்னு. மோடி ப்ரொஜெக்டட் PM கேண்டிடேட், வளர்ச்சி ஓபிசி இந்துத்துவா எல்லாம் அவருக்கு சேர்ந்து அவருக்கு தூக்கி விடுது. அப்போ 10 வருஷம் நிலையான ஆட்சி கொடுத்த மன்மோகன் சிங்க நீங்க பிரிமிஸ்டர் கேண்டிடேட்டா உங்க சுய லாபத்துக்காக உங்க குடும்ப நன்மைக்காக ப்ரொஜெக்ட் பண்ணலன்னா? 75 வயது ஆகிட்டாலே வந்து அந்த இடங்கள்லாம் அவருக்கான பதவிகள் இருக்காதுன்றாங்களே. மோடி தான் பெரிய வெற்றியை பாஜகவாக கொடுத்துருக்குறாரு. பொறாமப்படக்கூடியவங்க கிளப்பிக்கூடிய வதந்தி தம்பி, நீங்கள் நம்பாதீங்க. அண்ணாமலை பாஜகவில் ஒரு பிரசிடென்ட்டுங்கிறத தாண்டி ஒரு பவர்ஃபுல் லீடராக வராரு. அண்ணாமலை பிறந்தனால ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுறது பாஜக வளர்ச்சிக்கு வந்து கூடுதல் பலமாக இருக்கும். விருதுநகர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டணியில் நிற்கக்கூடிய விஜய பிரபாகரனுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிற ஒரு கருத்து கணிப்பு இருந்தது இல்லை சார்? விஜய பிரபாகரனுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்துடலாம், ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துடலாம். வெறும் கவுண்டரில் வச்சு ஜெயிக்க முடியாது, எந்த ஒரு ஜாதியை வச்சும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஜெயிக்கிறதுங்கிறது சாத்தியக்கூறு இல்லை. பட்டாசாண்டு யார் வந்து நல்லதா செய்யறாங்களோ அவங்கள 10 வாட்டி கூட ஜெயிக்கலாம், செய்யலாம் ஜெயிக்கிறது கஷ்டங்க. மாற்றம் கொண்டு வரணும் நம்ம கையில தான் இருக்கு. Globe 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் டொமினிக். ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கீங்க போல. சும்மா தம்பி, மோடி நம்ம நாட்டுக்கு இந்திரா காந்தி குடும்பத்தோட ஆதிக்கத்தை வீழ்த்தி இந்த நாட்டின் நன்மைக்காக நாட்டின் ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடிய ஒரு மகத்தான தலைவர். அவர் வந்து மூன்றாவது முறை வெற்றி பெறுறாரு. அதன் தோல்வியடைந்த கட்சியை ஒரு வெற்றி பாதையில் கொண்டு போய் மூன்றாவது முறை வெற்றி பெறுவார்னா அது எவ்வளோ மகிழ்ச்சிக்குரிய விஷயம். மொரார்ஜி மிகப்பெரிய வெற்றியில் வந்தார், நல்ல மனிதர், நேர்மையான மனிதர், 2.5 வருஷம் கூட ஆள முடியாமல் விட்டு கொடுத்துட்டு போயிட்டார். சரண் சிங் பாதையில் கரெக்டாக டீல் பண்ணியிருக்கணும், அது ஒன்றும் இல்லாமல் சரண் சிங் ஜெயஜீவன் ராம் எமர்ஜென்சி ஏற்றவர் இன்னும் எதுக்காக ஒன்றும் 2.5 வருஷத்தில் போயிட்டாங்க. நிலையான ஆட்சியை இந்திரா காந்தி அம்மையாரால் தான் கொடுக்க முடியும்னு சொல்லி அந்த அம்மையார் நிலையான ஆட்சியை கொடுத்தாங்க. தென் வாஜ்பாய் அவர் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு கலைஞராலே போலப்பெற்றவர். அவர் வந்து ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு வர முடியல, மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் வந்தார். பல பிரச்சனைகள் அவர் என்ன செய்வார், அவரும் விழுந்துட்டார். கார்கில் போரில் 2வது வந்தாலும் கூட மெஜாரிட்டி வரல. இந்த நாட்டில் மெஜாரிட்டியான ஒரு கவர்மெண்ட் காங்கிரஸ் அல்லாத ஒரு கவர்மெண்ட்டை தந்தவர் மோடி. 2 தடவை தந்துட்டார், 3வது தடவையும் NDA வந்துடும், அதில் மாற்றம் இல்லை, அவரும் மெஜாரிட்டியாக வந்துடுவாருங்கிற நம்பிக்கையை கொடுக்கும்போது நம்ம கருத்தான 303 தாண்டி போயிடுவாருங்கிற அதை மகாராஷ்டிராவில் கொஞ்சம் குறையும், அதை வெஸ்ட் பெங்கால், ஆந்திரா, ஒரிசா, யூபி, தெலுங்கானா காம்பன்சேட் பண்ணிடுங்கிறத நம்ம கருத்தாக இருந்தது. அதை வந்து இன்றைக்கி எக்ஸிட் போல் ரிப்போர்ட் சொல்லும்போது எக்ஸிட் போல் ரிப்போர்ட் சொல்கிறவங்களுக்கு மோட்டிவ் இல்லை, ஒப்பீனியன் போல் மோட்டிவ் இருக்கும், ஒரு கருத்தை உருவாக்குவாங்க. இப்போ நம்ம தினத்தந்தி போன்ற பத்திரிகைகளை எவ்வளோ தப்பாக வந்தாலும் தொடர்ந்து தப்பான கருத்துக்களை திணிக்கிறாங்க இல்லையா தொலைக்காட்சியில், அந்த மாதிரி கருத்துக்களை திணிப்பாங்க ஒப்பீனியன் போலில். பட் எக்ஸிட் போல் தப்பாகவும் இருக்கலாம், சரியாக இருக்கலாம், ஆனால் ட்ரெண்டு ஒன்றை சொல்லி ஒரே பாதையில் போகுதுன்னு சொல்லும்போது அதை நம்ம
கருத்தும் இந்திராகாந்திக்கு எதிராக சந்திரசேகர் ஜோஜோன்ரா மாதிரி யாரும் வரல, ராஜீவ்காந்திக்கு எதிராக பிபி சிங் மாதிரி யாரும் வரல. இன்டெரக்டாக பார்ட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மோடிக்கு ஆதரவான ஒரு எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியில் இருக்குன்னு சொல்லும்போது பெரிய கட்சி 2019 பெரிய வெற்றியை பெற்றவங்க இல்லாத தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எடப்பாடி போயிருக்கிறாரு, இல்லாத இடத்துல போய் இருந்தன்னா போய் என்ன தான், பெருசாக இல்லாத பஞ்சாப்லேருந்து ஒருத்தர் போயிருக்கிறாரு, அது கூட ஒரு நன்மையில் கூட முடியலாம். அது இது மகாராஷ்டிராவிலேருந்து ஒருத்தர் போனது மட்டும்தான் நஷ்டம், லாபத்துக்கு கர்நாடகாவிலேருந்து தேவகோடா வந்திருக்கிறாரு, யூபியில் ஆர்எல்டி வந்திருக்கிறாங்க, இன்னொரு சிறிய கட்சி வந்திருக்கு, பீகாரில் உபேந்திர குஷ்வாவோட 3 MP 2014 ஜெயித்த அவர் கட்சி வந்திருக்கு, நாயுடு வந்திருக்கிறாரு. இப்படி எல்லாத்தையும் நம்ம கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்த எக்ஸிட் போல் ஒப்பீனியன் போலுக்கு முன்னாடியே மோடி ஜெயிப்பார், பெருசாக வருவாருங்க நம்ம நம்பிக்கை. அதை இந்த எக்ஸிட்டும் ஒப்பீனியன் சொல்லும்போது நம்ம மகிழ்ச்சி அடையது இயல்பு தானே. ஓகே, இந்த எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்கிறப்ப இதிலேருந்து நிறைய கேள்விகள் இருக்குது. அதில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2004 தேர்தல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2004 தேர்தலையுமே அதிகபட்சமாக பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த நேரங்களில் தான் காங்கிரஸ் வந்து ஒரு பக்கம் ஆட்சி அமைக்குது. இந்த இடங்களில் இந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா அதிகளவு காங்கிரஸுக்கான பெருமளவுக்கான ஆதரவு சோசியல் மீடியாஸில் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கான இயல்பான தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரை யாருக்குன்னா ராகுல் காந்தி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள்லாம் ஒரு பக்கம் ஆதரவு கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் இந்த எக்ஸிட் போல் வந்து ஒருதலை பட்சமாக வந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இன்ன வரைக்கும் இருக்குல்ல. ஒருதலை பட்சமாக வந்ததுன்னா அவங்களுக்குள்ள போட்டியாளர் எக்ஸிட் போல் ஆட்கள்லாம் ஒரு சிண்டிகேட்டை ஃபார்ம் பண்ணி செயல்படலை, ரைட், அவங்களுக்குள்ள நான் சொல்கிறது சரியா நீ சொல்கிறது சரியாங்கிறது வரணும். ரெப்யூட்டட் ஆட்கள் தான் இருக்கிறாங்க, சும்மா கள்ளச்சம்பளிங்களும் 4-5 பேர் கிடக்கும், இந்த தினத்தந்தி ஒரு கள்ளச்சம்பளிங்க வேலை பண்ணிட்டுருக்காங்க இல்லையா, அதே மாதிரி பண்ணிட்டுருக்காங்க இல்லையா, அதே மாதிரி பட்டு நேர்மையாக ஓரளவு கரெக்டாக கொடுத்தவங்களும் இருக்காங்க. நீங்கள் தப்பாக கொடுக்காங்கங்கிறது மோடிக்கு எதிராக தான், மோடிக்கு ஆதரவாக தான் கொடுக்காங்கன்னு எடுக்க முடியாது. ஏன்னா 5 மாநில தேர்தலையும் இவங்க சொன்னதை தாண்டி மோடி போயிட்டார், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மத்திய பிரதேசில் மோடி ஜெயிப்பார்னு எந்த எக்ஸிஸ்ட் சொல்லிச்சு. அப்போ இவங்க வந்து மோடிக்கு நியாயமாக நடக்கலைன்னு கூட நம்ம அதை எடுக்கலாம் இல்லையா, சத்தீஸ்கர் ராஜஸ்தான்லாம் என்ன சொன்னாங்க, ஆனால் மோடி எவ்வளோ வந்தார், இவங்க எக்ஸிட்டெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு மேலே வந்துட்டார் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ சட்டா பசார் பெற்றிங்களா இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மேலே வந்துட்டாருங்கிறது வருது. நான் அந்த அளவுக்கெல்லாம் போக விரும்பல. சரிங்க சார், இவங்க எக்ஸிட் வந்து மோடியை லிப் பண்ணி விடுறதுக்கு தான் போடுறாங்கங்கிற அந்த கருத்தை நான் ஏற்றுக்க தயாராக இல்லை. அவங்களுக்கு வரக்கூடிய அந்த இதை அவங்க பதிவு பண்ணுறாங்க, அது சரியாக இருக்கும் தப்பாக இருக்குங்கிறதுல சரியாக தான் இருக்கும்னு அதை நான் உங்கள்கிட்ட சாதிக்க விரும்பலை. ஒன் திங் ஷுவர், ட்ரெண்டு மோடியை நோக்கி இருக்குது, ட்ரெண்டு பாஜக நோக்கி மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கரில் இருந்த மாதிரி ட்ரெண்டு மோடி அலைங்கிறத நோக்கி இருக்குது. ஸோ மோடி அலைங்கிற இந்தியா ஃபுல்லாக வீசதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதான் என்னோடய பார்வையாக இருக்குது. மகாராஷ்டிராவில் மட்டும்தான் அந்த இடத்துக்குள்ள, அங்கேயும் மோடி தான் மேலே நிற்கிறாரு. ஒரு பலமான ஒருத்தரை விட்டுக்கிட்டு பலம் நிரூபிக்காத 2 பேரை வச்சுக்கிட்டு அங்கேயும் மோடி தான் நிற்கிறாரு. பலமான ஒருத்தரை விட்டதுனால 40 வந்த இடத்துல 30 வருதுங்கிற ஒரு பார்வையும் அங்கே வருது. ஸோ இதெல்லாம் லாஜிக்கலாட்டும் மோடிக்கு மீண்டும் 3வது முறை பெரிய வெற்றிங்கிறது லாஜிக்கலாட்டும் இருக்குது. அந்த லாஜிக்கை எக்ஸிட் போலும் ஒப்பீனியன் போலும் என்டால்ஸ் பண்ணுது, நாளைக்கு ரிசல்ட் வந்தால் தெரிஞ்சிருமே. ஏன்னா சார் அந்த லாஜிக் எங்கே வந்து கொஸ்டினாக மாறுது அப்படின்னா, 7வது கட்ட தேர்தல் நடந்தது, அப்போ மோடி அவர்கள் தமிழகத்தில் இருந்தார்னு எல்லாருக்குமே தெரியும், அது எதுக்கு அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதை தாண்டி எவ்வளோ சதவீதம் வாக்கு அங்கே பதிவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே யார் வருவா அப்படிங்கிற ஒரு போல் வெளியில் வருது, இதுதான் கேள்வியாகவே அமையுதுங்க. ஓகே, அது வந்து மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் இதுலேயும் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அப்போ மோடிக்கு வர வேண்டிய இடத்த பண்ணாமல் குறைச்சி காட்டினாங்க, இப்போவும் மோடிக்கு வர வேண்டிய இடத்த பண்ணாமல் குறைச்சி காட்டினாங்கிற குற்றச்சாட்டை இவங்க மேலே வைக்கலாம் இல்லையா. நம்ம இவங்க கடந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்த்து தானே நிகழ்காலத்தை சொல்ல முடியும். கடந்த காலம் அவங்க மோடிக்கு ஃபேராக நடக்கலையே, மோடிக்கு 90 கிடைக்கும்னா மோடிக்கு 75 கிடைக்கும்னு தானே சொன்னாங்க. அப்போ மோடியை குறைச்சி தானே கழிஞ்ச காலத்திலையும் கடந்த காலத்திலையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த தவறுங்கிறது மோடிக்கு அவங்க நியாயம் வழங்கலன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். வரட்டு ரிசல்ட். இப்போ பொதுப்படையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் சொன்ன எவ்வளோ நாளிதழ்களும் சரி, அது இல்லாமல் நிறையா ஸ்ட்ரீம் மீடியாஸும் சரி, எல்லா இடத்துலையுமே வரக்கூடிய ஒரு ஹேஷ்டேக்ஸாக இருக்கட்டும், ஒரு பொதுவான கம்ப்ளைண்ட், அதாவது புகாரே என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு விஷயம், தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவோட கையில் இருக்குது, அதுதான் இந்த வெற்றி காரணம்னு சொல்கிறாங்களா சார், அதை நீங்கள் பிரேக் பண்ண நினைக்கிறீங்களாங்க? இல்லை, எந்த ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தினாங்க, பாஜகவும் டாக்டிக்கலாக பயன்படுத்துகிறாங்க, உண்மைதான். அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க, உண்மைதான். அதாவது தேர்தல் ஆணையம் 7 கட்டமாக வைக்கிறது எல்லாமே வந்து ஹோம் மினிஸ்ட்ரிகிட்டையும் ஸ்டேட்டிலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு தான் வைக்கிறாங்க, அவங்களுக்கு சாதகமான சில விஷயங்களை பண்ணிட்டு தான் வைக்கிறாங்க. குஜராத் மாநில தேர்தல்னாலும் பல மாநிலங்கள் தேர்தலில் அந்த குற்றச்சாட்டை சொல்கிறதுக்கு இடம் இருக்குது, பல முந்தைய
அரசுகள் பயன்படுத்துகிற மாதிரி பாஜக அரசு அதை பயன்படுத்துகிறாங்கிற நூற்றுக்கு நூறு உண்மை தான். அப்போ சார் இப்போ தான் அந்த கேள்விகள் வருது, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் தான் அடுத்தடுத்து கேள்விகளை நிறைய வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்மளோட நாடுங்கிறது பொருளாதாரத்துலையும் சரி அறிவியலையும் சரி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறப்போ ஒரு சரியான ஆட்சி முறை வேணுன்ற ஒரு கேள்விகள் இருக்குது. அது மோடி அவர்கள் கொடுத்தாலுமே இப்போ தேர்தல் ஆணையம் இப்படி செய்யும்போது அவர் மோடி அவர்கள் மீதான ஒரு கெட்ட பேரை தானே உருவாக்குதுங்க. அதாவது இது மொரார்ஜி மாதிரி நடந்து தோத்தா யாரும் மதிக்க மாட்டான், அப்போ வின்னட் எனி காஸ்ட், ஜெயித்தாகணும். இந்திரா காந்தி பாணியையும் நம்ம எதிர்த்த இந்திரா காந்தி பாணியும் சில இடங்களில் கடைபிடிச்சு தான் ஆகணும். சரி, அதை கடைபிடிக்கிறாங்க சில இடங்கள். இப்போ பஞ்சாபில் வந்து வாக்கு சதவீதங்கள் உயர்ந்திருக்கு, கேரளாவில் ஒரு 27% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ பஞ்சாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் சீக்கியர்கள் அவர்களோட வாக்குகளும் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்து மக்களோட வாக்குகளும் இருக்குது. ஒரு பக்கம் பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அரசை எதிர்த்து போராட்டங்கள்லாம் பண்ணாங்கன்றப்போ இந்த தேர்தலில் எந்தளவு வந்து அவங்களோட சப்போர்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க சார்? பாஜக அங்கே ஒரு 7% தகுதியான ஒரு கட்சி தான். சரி, அகாலிடலில் கூட கூட்டு சேர்ந்தது பொருந்தா கூட்டணி ஆகிட்டு எலிதவளை நட்பாகிட்டு என்னாலும் 13 சீட்டுக்கு இவங்க ரெண்டு அவங்க ரெண்டு ஜெயித்தாங்க. அதுக்கு பிறகு பல்ராம் ஜாக்கரோட சன்னு அமிர்த சிங், பாட்டியாலா மகாராஜா, இப்படி பல முக்கியமான தலைவர்கள்லாம் பாஜகவுக்கு வந்திருக்காங்க. இவங்கள முன்னிறுத்தி மேக்சிமம் ஒரு பலத்தை காட்ட நிற்கிறாங்க. 38% இந்துக்கள் பஞ்சாபில் இருக்கிறாங்க. பஞ்சாபில் அகாலிடல் சிரோமணி அகாலிடல் சுக்பீர் சிங் பாதல் மோடிக்கு ஆதரவானவர் தான், பட்டு ஃபார்முலாவில் எதிராகி எதிரணியில் நிற்கிறாரு. அது முழுக்க முழுக்க ஜாட் பாட்டு சீக்கியர்களுக்கான கட்சி. ஜாட் சீக்கியர்கள் டாமினேட் பண்ணுறாங்க. சத்ரி சிக்ஸ் இருக்கிறாங்க, ஜாட் சிக்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது சிம்ர மான், மான் வந்து சீக்கியர் சீஃப் மினிஸ்டர்ட்டு இவர் ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கிறாப்புல. அடுத்தால காங்கிரஸ் அவங்களும் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் அமர்தீப் சிங் தான் காங்கிரஸுக்கு சிஎம்மாக இருந்தார், அப்புறம் பிரச்சனை ஆகி ராகுல் காந்தியோட பிரச்சனை ஆகி வந்தார். அவங்களும் ஜாட்டு முன்னிலைப்படுத்தி தான் அந்த அரசியலை ஜாட் சீக்கியர்களை முன்னிறுத்தி தான் அந்த அரசியலை அவங்களுமே ஓரளவு பண்ணுறாங்க. அப்போ எல்லாருமே 58% சீக்கிய ஓட்டுகளுக்காக நிற்கும்போது பாஜக மட்டும்தான் இந்து ஓட்டுக்காக தெளிவாக நிற்கிறாங்க. அவங்களுக்கும் சீக்கிய தலைவர்கள் இருக்கிறாங்க, சீக்கிரல் ஆதரவு இருந்து சிரோன்மணி அலாயத்தோட கூட்டணி வச்சுருந்தாங்களா மறுக்க வரல. இருந்தாலும் பையன் லார்ஜ் தனிச்சு நிற்கக்கூடிய பாஜகவுக்கு இந்து வாக்குகள் அதிகம் கிடைக்குங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. நம்ம கத்திரிக்கா முத்தனா சந்தைக்கு வந்துருப்போமே, ரெட்டலக்கத்தில் பெர்சன்டேஜ் வந்தாலே அது லாபம் தான் அர்த்தம். அதே மாதிரி சீக்கியர்கள் வந்து சிரோன்மணி அகாலிதள்கிட்ட கன்சல்டேட் ஆகி 13 சீட்டில் அவங்களுக்கு 2-3 சீட்டு வந்துட்டனாலும் அது மோடி தலைமைக்கு தான் வரும் நாளைக்கு. இப்போ சார் நம்ம இது பார்க்கும்போது கேரளா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டீங்களே சார், கேரளாவில் ஒரு 27% வாக்குவரர்களுக்கு பதிவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே. கேரளாவில் எத்தனை சதவீதம் பதிவானாலும் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் இடையில் போடக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம்களும் காங்கிரஸ் தான் பாஜகவை தோக்கடிக்கணும்னு மொத்தமாக போட்டுட்டானா ஒரு சீட்டும் வராது. வாக்கு சதவீதம் ஏறி வரும், ஆனால் வெற்றிங்கிறது வந்து மும்முனை போட்டி நடந்தால் தான் வெற்றி வரும். மும்முனை போட்டி நடக்காமல் கம்யூனிஸ்ட் படுத்து இருமுனை போட்டி ஆனால் அந்த வெற்றி சிக்கலாகும். பஞ்சாபில் ஆம் ஆத்மி படுத்த மாதிரி தான் தெரியுது, கேரளாவிலையும் கம்யூனிஸ்ட் படுத்த மாதிரி தான் தெரியுது. காரணம் இவங்க ராகுல் காந்தியை கொடுத்த ப்ரொஜெக்ஷன், ஜோடா யாத்திரைக்கு இவங்கெல்லாம் கொடு இன்டைரக்ட் ஆட்டோ கொஞ்சமோ கூடுதலாட்டோ கொடுத்த அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து அவர் பல ஸ்டேட்லேயும் இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் தான் தொடர்ந்து ஜெயித்துட்ருக்காங்க செகண்ட் பிடிலாட்டு. அப்போ அவர் தானே கம்யூனிஸ்டோட ஆல்டர்னேட்டிவ், நேஷனல் ஆல்டர்னேட்டிவ்ங்கிற முக்கியத்துவம் வரும். ஆம் ஆத்மியோட அவர் தானே முக்கியமான வராட்டு, நேஷனல் ஆல்டர்னேட்டிவ்ங்கிற முக்கியத்துவம் வருவாங்க. அது பஞ்சாபில் ஆம் ஆத்மியை கொஞ்சம் காலி பண்ணிவிட்டு 7% வாக்கு மக்களவையில் எடுத்தவங்க 43% வாக்கு எடுத்து ஆட்சியை பிடிச்சாங்க. நான் சீமானு கூட அதைத்தான் எல்லா இடத்துலையுமே வந்து சீமான் தனிச்சு போட்டி விடணும், தனிச்சு போட்டதில் சீமான் மன உறுதியோடு இருக்கணும், எந்த இடத்துலையும் மனம் தளர்ந்துடக்கூடாது. அவருக்கு மக்கள் வாக்களிக்கிறதே அவருக்கு தனிச்சு போட்டியிடறதுனால வாக்களிக்கிறாரு. 1.1% இருந்த ஒருத்தர் வந்து 6.8%க்கு போனதாட்டு வரலாறு கிடையாது. இப்போ 3.8%ல இருக்கிறவர் வந்து 2 மடங்கு அல்லது 3 மடங்கு போக வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு அவர் மக்களவையிலே சாதிச்சிட்டார்னா சட்டமன்றத்தில் 5வது தடவை நிற்கும்போது அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கிடைக்குங்கிற கருத்தை நான் பதிவு பண்ணியிருக்கேன். ரிசல்ட் வரட்டு, என்னோட ஸ்டேட்மெண்ட்டில் நான் உறுதியாக தான் இருக்கிறேன். ஏன்னா இந்த சிக்கலான ராஜ்யசபா சிக்கலான மக்களவைத் தேர்தலே அவர் நல்ல கணிசமான வாக்களை 5 வருடங்கள் முன்னாடி பெற்றதை விட 2 மடங்குக்கு மேலெல்லாம் பெற்றுட்டாருன்னா அது சட்டமன்றம் வரும்போது 5வது முறை தனிச்சு நிற்கும்போது பல மடங்கு வருங்கிற கருத்தை நான் முன்வைக்கிறேன். பட் ஆம் ஆத்மி வந்து அந்த மாதிரி சாதித்தவங்க தான். ஆனால் இவங்க இன்னைக்கு டெல்லியில் கூட்டணி போனதுனால அங்கே தேசிய கட்சியான காங்கிரஸுக்கு ஒரு கிரிப்பாகி இவங்க கொஞ்சம் விழுதுக்கான ஒரு வாய்ப்பும் வருதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ சார் மம்தா பானர்ஜி அவர்களோட அந்த தன்னிச்சையான போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவர்கள் ஒருவேளை வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தா கூட ஏதேனும் வாக்குகள் வந்து சதவீதம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமா சார்? மம்தா பானர்ஜிக்கு சந்தேகம். காங்கிரஸ்காரங்களும் கம்யூனிஸ்ட்காரங்களும் தனிச்சின்னு அந்த ஓட்டை பிரிச்சுட்டு போயிட்டாங்கன்னா பரவாயில்ல. நம்ம கூட வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் கூட நினச்சி பாஜகவுக்கு அந்த ஓட்டை போட்டுட்டு போயிட்டாங்கன்னா சிக்கலாயிருமான்னு
அவங்க கூட்டணியில் சேர்க்கல. அவங்க முஸ்லீம்களை நம்பி சிஏஏ எடுத்து ஃபைட் பண்ணுறாங்க. பாஜக இந்துக்களை நம்பி சிஏஏ முன்னாடி வச்சு நியாயம் முன்னாடி வச்சு ஃபைட் பண்ணுறாங்க. ரெண்டு வருக்கும் சீட்டு வரும், யார் 50% தாண்டி அதிக சீட்டு எடுக்காங்கன்னு பார்ப்போம். சிஏ எதிர்ப்பா சிஏ ஆதரவான்னு பார்ப்போம். இப்போ சார் வந்து வெகுசனமாக வந்து காங்கிரஸ் மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எல்லா பிரச்சாரங்களையும் பார்த்துருப்போம், அதை தாண்டி பொதுப்படையான கருத்துக்களும் பார்த்துருப்போம். ஒருவேளை காங்கிரஸ் வெற்றி பெற்றால் ஒரு பிரதமருங்கிறதே கிடையாது, ஆளாளுக்கு ஆட்சி பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயங்கள் இருந்தது. இது மாதிரியான தாக்கங்கள்லாம் அந்த தேர்தலில் அவங்களுக்கு இந்த எக்ஸிட் போல் பின்தங்கியதற்கான ஒரு காரணமாக இருக்குமா சார்? கண்டிப்பாக 2014 அவங்க மன்மோகன் சிங்கை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும். 2009 ப்ரொஜெக்ட் பண்ண மன்மோகன் சிங்கை ராகுல் காந்திக்கு நாளைக்கு பிரச்சனை ஆயிரும். ரெண்டாவது முறையும் ஒரு சீக்கியர் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி வந்தார்னா, நாம்ஸ்டர்டாமா அவர் சொன்ன மாதிரி ஒரு பஞ்சாபி சீக்கியம் வந்து உலகளவில் பெரிய அளவுக்கு போயிடுவான். அது நடந்துடக்கூடாது. நாம்ஸ்டர்டாமுக்கு எதிராட்டு இவங்க வந்து ராகுல் காந்தி ஃபியூச்சர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு பிரிமிஷர் கேண்டிடேட்டை ப்ரொஜெக்ட் பண்ணாமல் விட்டுட்டாப்புல. என்னாச்சு நிலமை? மோடி எங்கேயோ போயிட்டாப்புல. மோடி ப்ரொஜெக்டட் பிஎம் கேண்டிடேட்டு, வளர்ச்சி, ஓபிசி, இந்துத்துவா எல்லாம் அவருக்கு சேர்ந்து அவர் தூக்கி விடுது. காங்கிரஸ் சைடு மன்மோகன் சிங் ப்ரொஜெக்ட் பண்ணாதது, நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணாமலே விட்டுருந்தா பிரச்சனை இல்லை. 2009 ப்ரொஜெக்ட் பண்ணி அதனால் யூபி, தமிழ்நாட்டில் நகர்ப்புறங்கள், பல இடங்களில் இந்தியா ஃபுல்லாக ஒரு குறிப்பிடத்தக்க லாபத்தை நீங்கள் அடைஞ்சிக்கிட்டு, ஏன்னா மக்கள் வந்து மன்மோகன் சிங் தான் இருக்கிறாரு அந்த இடத்துலலாம், லாலுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய அளவுக்கு பீகாரில் காங்கிரஸ் கொஞ்சம் ஓட்டு வந்துன்னா ஒரு பிரிமிஷன் கேண்டிடேட் இருக்காருங்கிற லெவலில் தான் உண்டு. நான் இன்னும் டீட்டெயில் பண்ணி கூட சொல்கிறேன். ஆட்சியில் இருந்து வந்தவர் அப்படிங்கிறதுனால அவரை நீங்கள் 2009 ப்ரொஜெக்ட் பண்ணவரை 14 ப்ரொஜெக்ட் பண்ணலன்னா உங்கள் ஆட்சி சரியில்லை, உங்கள் பிரைம் மினிஸ்டர் சரியில்லைன்னு நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க. அது மோடிக்கு சாதகமாயிட்டு. 19 நீங்கள் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கலாம் ராகுல் காந்தி ஏழைகளின் தலைவன்னு, அது மோடிக்கு சாதகமாயிட்டு. 24 நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம், அதுவும் மோடிக்கு சாதகம், ராகுல் காந்தியை பண்ணிட்டாப்புல. மக்கள் வந்து 80 மொராஜி தேசாய் அரசாங்கம் வந்து தனி மெஜாரிட்டி பெறாத 1980 நிலையான ஆட்சிக்குன்னு ஒரு கோஷம் இருக்குது. ஒரு மாநில கட்சி வேணால் அதை டிஃபை பண்ணலாம், நிலையான ஆட்சியில் எங்களுக்கு மோசம் இல்லை, எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு சமூக நீதி தான் தேவை, நிலையான ஆட்சியில் 4 பேர் தான் அதிகாரத்தில் இருப்பான், நாங்கள் அதிகாரத்தில் வரணும்னு ஒரு விஷயம் ஒரு மாநில கட்சி எடுத்தானா அது கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும். ஆனால் நிலையான ஆட்சிங்கிறதுக்கு ஒரு நேஷ்னல் மைண்டட் ஓட்ஸ் வந்து தெளிவாக இருக்குது. 2009 கூட மன்மோகன் சிங் அது கிடச்சிது. அப்போ 10 வருஷம் நிலையான ஆட்சி கொடுத்த மன்மோகன் சிங்கை நீங்கள் பிரிமிஷர் கேண்டிடேட்டாக உங்கள் சுய லாபத்துக்காக, உங்கள் குடும்ப நன்மைக்காக ப்ரொஜெக்ட் பண்ணலைன்னா இதை வந்து பாஜகக்காரங்க யாரும் கேட்கல. ஏன்னா அவங்க மன்மோகன் சிங்கை டம்மி டம்மி டம்மின்னு ஒரு கருத்துருவாக்கம் பண்ணதுனால அவருக்கு வந்து கைவிட்டுட்டாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ நம்ம போன்றவர்களே தெரியுமே, நீங்கள் மன்மோகன் சிங்கை பிஜேபி விமர்சனம் பண்ணும்போது மன்மோகன் சிங் வந்து அத்வானியை பார்த்து பேசுகிறாரு மக்களவையில். சாதாரண ஆட்டுக்குட்டி வந்து ஒரு பெரிய புலியை வந்து தோக்கடிச்சதுன்னு அத்வானியை பார்த்து சொல்கிறாரு. அத்வானியாக மன்மோகன் சிங்காங்கிற போரில் நான் தான் ஜெயித்தாங்கிறாரு. சோனியா காந்தி அம்மையாரே அந்த நீங்கள் அந்த பார்லிமெண்ட் அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்து பாருங்கள், அம்மையாருக்கே இப்படி பேசுவாரா மன்மோகன் சிங்குங்கிறது வந்து ஆச்சரியமாயிட்டு பார்த்தாங்க. எனமே இது சிக்கல் தான், இவர் நான் தான் அத்வானியை தோக்கடிச்சேன்னு பார்லிமெண்ட்லேயே ரெக்கார்ட் பண்ணுறாரு. அவரை வந்து 14 நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணால் நம்ம பிள்ளைக்கு எதிர்காலம் என்ன ஆகுது? நம்ம பிள்ளைக்கு பிரமிஷ ஆறானோ இல்லையோ நம்ம பிள்ளை, காங்கிரஸாவது அவங்ககிட்ட இருக்கட்டுன்னு அந்த அம்மையார் முடிவெடுத்து கட்சியை கட்சி இல்லை நம்ம பிள்ளை தான் மெயினாக இருக்கணுங்கிறதுக்காக மோடி வெற்றிக்கு அவங்க இன்டைரக்டாக துணை புரிஞ்சிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஓகே, இந்த தேர்தலை பொறுத்த மட்டுமே பாஜகவுக்கும் மோடி சார்ந்தும் ஒரு கேள்வி வந்து, அதாவது அவரை சார்ந்து நிறைய கேள்விகள் வைக்கப்படுது. அதில் ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அது வதந்தியா இல்லை வதந்தி மூலமாக வந்ததா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் மோடி ஜெயிச்சிட்டா அவர் பிரதமராக இருக்க மாட்டார், அவருக்கு பதிலாக வந்து ஆதி யோகினா தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. 75 வயது ஆகிட்டாலே வந்து அந்த இடங்களில் அவருக்கான பதவிகள் இருக்காதுன்றாங்கல்ல சார். நீங்களே சொல்லிட்டீங்களா வதந்தி தான். வதந்தியாக கூட இருக்கலாம், அதற்கான பதில் என்ன தானே சார் கேட்குறேன்? மோடி தான் பெரிய வெற்றியை பாஜகவை கொடுத்துருக்குறாரு. 2 தடவை தோத்த கட்சியை பெரிய வெற்றியை பெற செய்தது மோடி தான். இப்போ இதெல்லாம் சொல்கிறது, மோடி இருக்கிறது வரை நமக்கு வாழ்வே இல்லை, மோடி நமக்கு தோல்வியை தான் தொடர்ந்து பரிசாக தருவாங்கன்னு பொறாமப்படக்கூடியவங்க கிளப்பக்கூடிய வதந்தி தம்பி நீங்கள் நம்பாதீங்க. ஓகே சார், அப்போ வந்து இது வதந்தி தான், இப்போ நிரந்தர பிரதமராக மோடி அவர்கள் தான் இருப்பான்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக மோடி வந்து 2029 பிரிமிஷர் கேண்டிடேட்டாட்டு ப்ரொஜெக்ட் ஆகிறது தான் பாஜகவுக்கு நல்லது, அது சிக்கலாகி போகக்கூடாது. அதுதான் நாட்டு நலன் கொண்டவங்கள்லாம் இப்போவே மோடிஜி பார் பிஎம் 2029 கோரிக்கை வைக்கிறாங்க. அதனால் அவர் பதவி வேண்டான்னு விட்டுட்டு போனால் அது பாஜகவுக்கு நஷ்டம், நாட்டுக்கு நஷ்டம். அதனால் அவர் கண்டிப்பாக இருக்கணுங்கிறத பாஜக காரங்க வந்து விடமாட்டாங்க, அவரை போக விடமாட்டாங்க.
செல்ஃப் ரியலைசேஷனோட தன் கட்சி நலனுக்காகவும் நாட்டின் நலனுக்காகவும் அவர் ஆயுட்கால பிரதமராக இருந்தே ஆகணும். இப்போ சார், எக்ஸிட் போல் வந்ததுக்கப்புறமா நம்ம தமிழகம் சார்பாக டிஆர் பாலு அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் விட்டிருந்தார், இது எக்ஸிட் போல் கிடையாது, இது மோடி போல் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான இது விகிதம் வரும்போது இதற்கான பதில் தெரியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். ஆனால் மல்லிகார்ஜுனையோட தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெறுது, இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் போகாமல் டிஆர் பாலு அவர்கள் கலந்துக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன சார்? சக்சஸ் ஹேஸ் சோ மெனி ஃபாதர், ஓகே, ஃபெயிலியர் இஸ் ஆல்வேஸ் அன் ஆர்ஃபன். இதுதான் இதுக்கான ஒரே பதில். அப்போ வந்து இப்படி ஒரு வெற்றி வந்ததுக்கப்புறமா திமுக மறைமுகமாக நேரடியாக போயிட்டு பிஜேபி அவர்களை அணுகுன்னு நினைக்கிறீங்களா? மாட்டாங்க. மோடிக்கிட்ட ஒரு நல்லுறவை ஸ்டாலின் கடைப்பிடிக்கணும்னு நினைப்பார். நாங்களும் அதை நியாயம்னு நினைக்கிறோம். நாட்டின் நலனுக்காக, மாநிலத்தின் நலனுக்காக ஒரு கன்ஃபரண்டேஷன் தேவையில்லை, ஒரு எதிர்ப்பு அரசியல் தேவையில்லை, இது தேவையில்லைங்கிறதா எங்களோட கருத்து. அந்த வகையில் ஸ்டாலின் வந்து பிரதமர்கிட்ட ஒரு நல்லுறவை வச்சுக்கிடுவார். அதே வேளையில் பாஜகவோட கூட்டணிக்கு வர மாட்டார். ஓகே, இப்போ வந்து இதே விஷயம் பார்க்கும்போது அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, எடப்பாடிக்கே சீட்டு வராது. பட்டு எடப்பாடி வந்து புத்திசாலின்னு சொன்னால் எனக்கு சீட்டு ஜெயித்தா அவங்கள ஆதரிப்பாங்கன்னு ஒரு இதை மோடிக்கு ஒரு மெசேஜை கொடுக்கலாம். கொடுத்தா மோடிக்கு வந்து சரி, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி தனக்கு 4 சீட்டு கிடைச்சாலும் தன்னை ஆதரிப்புன்னு சொன்னாருங்கிற ஒரு இது இருக்கும். அது அப்படி சொன்னார்னா அது ஜெயக்குமார் எகிரிடுவார், சிவி சண்முகம் எகிரிடுவார், நடக்காது. இப்போ தமிழகத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா திரு கருணாநிதி அவர்களோட பிறந்தநாள், நாளைக்கு பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களோட பிறந்தநாள். ஸோ அப்படின்றப்ப கொண்டாட்டத்துக்கு தயாராகுங்கள் அப்படிங்கிற ஒரு பட்சத்தை பிஜேபி சார்பாக தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த கொண்டாட்டம் வந்து அண்ணாமலை பிறந்தநாள் அவர்களோட கொண்டாட்டமா, இல்லை அவர்கள் வந்து 3 சீட்டு இந்த இடம் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதற்கான கொண்டாட்டமாக இருக்குமா சார்? ஒட்டோர் மேபி அண்ணாமலை வந்து பாஜக வளர்க்குறாரு. அண்ணாமலை மோடிக்கு ஒரு வேலி அடிஷன். அண்ணாமலை பாஜகவில் ஒரு பிரசிடென்ட்டுங்கிறத தாண்டி ஒரு பவர்ஃபுல் லீடராக வராரு. ஸோ அந்த வகையில் அண்ணாமலை பிறந்தநாள் ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுறது பாஜக வளர்ச்சிக்கு வந்து கூடுதல் பலமாக இருக்கும். இப்போ சார், அந்த ஒரு 3 தொகுதின்னு சொல்கிறாங்களா, பாஜகவுக்கான அந்த 3 தொகுதி எதுவாக சார் இருக்கும் உங்களோட ஒரு அசம்ஷன்? 39 தொகுதியில் 3 தொகுதி. அது எந்த தொகுதி அப்படிங்கிறத பர்டிகுலராக ரிசல்ட்டில் எங்கே கடுமையாக ஃபைட் பண்ணி முதல் இடமோ ரெண்டாம் இடமோ வராங்களோ அந்த இடம் தான் அந்த 3 தொகுதியும். ஏன்னா இப்போ ஐபிடிஎஸ்ல சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து சாலிடாக அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்றுவார் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா அதிமுக தரப்பில் வந்துமே அவருக்கு டஃப் ஃபைட்டு கொடுத்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு சார். அதிமுகவா? இதில் லாஜிக் இல்லை. அதிமுக திமுகவில் மும்முனை போட்டி இருந்ததுன்னா பாஜக போன்ற கட்சிகள் வெற்றி பெற முடியும். கேரளாவில் அதான் சொல்கிறேன். அதிமுக படுத்துட்டுன்னா திமுக தான் மேலே போகும். ஆளுங்கட்சியான திமுக, கிறிஸ்டின் முஸ்லீம்ஸை கன்சால்டேட் பண்ணக்கூடிய திமுக தன் வாக்கை கோயம்புத்தூரில் எங்கேயுமே வந்து திமுக வந்து அதிமுகட்ட இழக்க வாய்ப்பு இல்லை. அப்படின்றப்ப இங்கே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் டஃப் ஃபைட்டாக இருந்து ரிசல்ட் வரும்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக மும்முனை போட்டியாக இருக்கலாம், அல்லது முதலிடம் இதில் இருக்கக்கூடிய திமுக வாக்கு வந்து அங்கே சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஓகே சார், இந்த விஷயம் ஒரு வேளையில் திமுகவில் இந்துக்கள் பாஜக பக்கம் வந்தால் சரியலாம், ஆனால் 19 வராதவங்க 24 வருவாங்களாங்கிறது கேள்விக்குறி தான். ஓகே சார், ஏன்னா இந்த கேள்வியை கேட்குறதுக்கு காரணமே என்னென்னா, இந்த போலில் வந்து அதிமுகவோட வெற்றி சதவீதம் இந்த சீட்டுங்கிறது 0 அப்படின்னு இருந்தது. ஒரு பக்கம் விருதுநகர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டணியில் நிற்கக்கூடிய விஜய் பிரபாகரனுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிற ஒரு கருத்து கணிப்பு இருந்தது இல்லை சார்? ஓகே, அவருக்கு ஒரு அதான் எக்ஸப்ஷனல் கேஸாக வரும். விஜயகாந்த் மேலோட சிம்பதி வந்து எக்ஸப்ஷனல் கேஸாக விஜய் பிரபாகரனுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்துடலாம், ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துடலாம். ஏற்கனவே மாணிக் தாகூரும் கொஞ்சம் 40-43% பத்தெல்லாம் ஜெயித்தார். ஸோ அது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏறக்காட்டாலும் விஜய் பிரபாகரனுக்கு சிம்பதி இருக்குன்னு சொல்கிறாங்க. 15% தான் வரக்கூடிய அளவுக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு 0.5% ஓட்டு உள்ள தேமுதிக சேர்த்ததில் விஜயகாந்துக்கு சிம்பதி, போயர் ஒட்டர் போன்ற தெலுங்கு தாய்மொழி மக்களோட ஆதரவு, பிரேமலதா அம்மையாரோட பிரச்சாரம், இது எல்லாமே கொஞ்சம் கூடுதலான வாக்கை ஒரு 5 சீட்டு கொடுத்தது கொஞ்சம் நல்ல வாக்கு கிடைக்கும்னு கூட சொல்கிறாங்க. கீழே போக வேண்டிய அதிமுக ஓரளவு பிரேமலதா அம்மையார் தாக்கு பிடிச்சு நிறுத்துறாங்கங்கிற ஒரு கருத்தும் வருது. அதோட ரியாக்ஷன் விருதுநகர் தொகுதியில் விஜய் பிரபாகரனுக்குள்ள பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நாம் உணர முடியும். தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து தேமுதிக பெரிய அசட்டு, பிரேமலதா அம்மையாருக்கு பிரச்சாரம் பெரிய அசட்டுங்கிறது தெரியுது. ஏன்னா எதிர்பார்த்ததை விட கீழே போகாமல் கொஞ்சம் தாங்கி பிடிக்கிறது வந்து தேமுதிகவும் விஜயகாந்த் சிம்பதியும் தான் தெரியுது. அதை நம்ம ரிசல்ட்டில் பார்க்கலாம். நம்மளோட நேர்காணலே நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க சார், இப்போ எடப்பாடி அவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர்களோட ஓட்டுகள் இருக்குது, இது வந்து கவுண்டரோட கட்சியாக மாறிடுச்சுங்கிற மாதிரியான கருத்துக்கள் பேசப்படுது வெளியில் அப்படின்னு. அப்போ கவுண்டர்களோட வாக்குகள் விதத்தில் கூட ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத நிலைமையில் தான் அதிமுக இருந்ததா? கவுண்டர்கள் வாக்கில் நல்ல பர்சன்டேஜ் ஓட்டு எடுக்கலாமே தவிர வெறும் கவுண்டரில் வச்சு ஜெயிக்க முடியாது. எந்த ஒரு ஜாதியை வச்சும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஜெயிக்கிறதுங்கிறது சாத்தியக்கூறு இல்லை. ஒரு சில தொகுதிகள் ஜாதிய ரீதியாக ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட மார்சல் நேசமணி ஐயா தாளிங்க நாடார்,
கன்னியாகுமரி மாவட்டத்தில் 60% இருந்தாலும் கூட அவங்க சைமன் மீனவர், செல்லையா தலித்து, ரசாக்கு ரசாக்கு முஸ்லீமு, இந்த மாதிரி சுந்தரம்பிள்ளை கிருஷ்ணவக, இவர் சிவன் பிள்ளை வெள்ளாளர், இப்படி அவங்க தங்களோட அரசியலை தகவமைக்கும் போது வந்து எல்லா ஜாதிக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தமிழர் இஷுவாட்டு தமிழ் இந்த பகுதியில் சேரணுங்கிற அடிப்படையில் தான் அது வெற்றி கொடுத்தாலே தவிர ஒரு ஜாதிங்கிறத மட்டுமே எங்கே ஜெயிக்க முடியாது. வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆன போது அவங்க ஒரு சீட்டு ஜெயித்தாங்கன்னா பண்ருட்டி தொகுதியில் அண்ணன் பண்ருட்டியார் முதல்ல ஜெயித்தாருன்னா அந்த வெற்றிங்கிறது வன்னியருங்கிறத தாண்டி அண்ணன் பண்ருட்டியார் வந்து 91 முத அவங்க சட்டமன்றத்தில் வரும்போது திராவிட இயக்கத்தில் ஒரு மூத்த தலைவர், அண்ணாவின் அன்புக்குரியவர், எம்ஜிஆர் அவரை அடுத்த சிஎம்ங்கிற அளவுக்கு ஐநா சபைக்கு அனுப்பி வச்சவர், இந்த மாதிரி பல பின்னணி கொண்ட ஒரு தலைவர் பண்ருட்டியாருங்கிறனால தான் அவர் அந்த ஒரு தொகுதி மட்டும் ஜெயிக்க முடிஞ்சுது. 96 கூட பாமக 4 தொகுதி ஜெயித்தாங்கன்னா திண்டிவன் ராமமூர்த்தி காங்கிரஸ்காரர் அவரோட கூட்டணி, மற்ற கரியமால் போன்ற தலித் அமைப்புகள் கூட்டணி, இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் ஒரு உதவி பண்ணாதான் ஒரு வெற்றியை பெற முடியும். அதுவும் 4 சீட்டு தான் பெற முடிஞ்சுது. ஸோ ஒரு ஜாதியை மட்டும் வச்சு தமிழ்நாட்டில் யாரும் ஜெயிக்க முடியாது, எங்கேயும் யாரும் ஜெயிக்க முடியாது. ஓகே சார், இப்போ வந்து இந்த நேர்காணலோட கடைசி கேள்வி அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களோட அதாவது பாஜக ஆதரவாளர்களும் சரி பாஜகோட லாயல்ட்டிஸும் சரி எல்லாருமே ஆசைப்படுறது திரும்ப மோடி அவர்கள் அரியணை ஏறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இப்போ தொடர்ந்து இந்த தேர்தல்களே பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கும் மோடி அவர்களுக்குமே மறைமுகமாக நேரடியாக நிறையா முட்டல் மோதலாம் நடந்துருச்சு. அண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த வி கே பாண்டியன் பேசின ஒரு இஷ்யூவை கூட தமிழக பேசிஸாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பூரி ஜெகந்தர் கோயிலோட அந்த சாவி விஷயங்களுமே பல விஷயங்களை பேசப்பட்டது. அப்போ மோடி இந்த தடவை தமிழ்நாட்டுக்கு வந்த போதே மக்கள் அதிகளமாக கொண்டாடலை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ திரும்பவும் மோடி வந்து ஆட்சியில் வந்துட்டார் அப்படிங்கிறப்போ தமிழகத்துக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் எப்படி சார் இருக்கும்? மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனிவேர். ஹி வில் நாட் அக்செப்ட் ஹிஸ் டிஃபீட் இன் தமிழ்நாடு. ஹி வில் ட்ரை டு வின் தமிழ்நாடு. அந்த வகையில் தமிழ்நாட்டு மீது அவர் பார்வை பாசிட்டிவாக தான் திரும்பும். தமிழ்நாட்டில் அவர் ஜெயிச்சிருவாரு சார், பாஜக ஜெயிச்சிருமா, முழுமையாக ஜெயிச்சிருமா? மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.